Hi kids, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து Maths-ல யூனிட் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற டாப்பிக்கும் நம்ம கண்டினியூஸாக நம்மளோட பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டே வந்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னா என்னன்றது ஓரளவுக்கு ஐடியா இப்போ இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னா என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு அதிலிருந்து எக்ஸாக்டான கவுண்ட்டோட எக்ஸாக்டான விஷயங்களை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கோட மெயின் தாட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சர்டைன் கவுண்ட்டோட, தட் இஸ் வேல்யூஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டான டீட்டெயில்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வச்சிருக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கோட மெயின் எய்மாகவே இருக்குது. ஓகேயா? ஸோ யூஸ்வலாக இப்போ வந்து நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு எத்தனை பேர் வராங்க, எப்படி வந்து லைப்ரரி புக்ஸை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி வைக்கிறது, ஃபுட்டை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அண்ட் மிட் டே மீல்ஸ் வந்து எத்தனை பேர் எடுக்கிறாங்க, அப்புறமேட்டுக்கு பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேரியஸ் டைப்ஸில் வந்து இவ்வளோ இவ்வளோ கவுண்ட் அப்படின்னு எடுக்கிறது தான் இதோட மெயின் ப்ராசஸிங்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லாமல், தட் இஸ் நிறையா பேர் வந்து நிறையா பேரண்ட்ஸ் நிறையா ஒர்க்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் இன்ஃபர்மேஷனாக சொல்லாமல், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து சும்மா இருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சர்டன் கேட்டகரியோடு நம்ம சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க டீச்சர் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி உனக்கு என்ன வந்து ஃபேவரட்டான கேமோ அந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டடான பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அவனும் டக்குன்னு கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துட்டான். ஸோ அவன் கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து டேபுலேட் பண்ணி அவன் வந்து வச்சுருக்கான். அண்ட் டீச்சர்ஸ் வந்து அதுக்கேற்றப்பில் க்வெஷ்சன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆர்டிக்கலில் வந்து பேட் வந்து 7 இருக்குது, பால் வந்து 10 இருக்குது, கேரம்போர்டு 8 இருக்குது, அண்ட் ஹாக்கி ஸ்டிக் வந்து 10 இருக்குது. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், மொத்தமாக எத்தனை பிக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பிக்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம அந்த பேட் 7, பால் 10, கேரம்போர்டு 8 அண்ட் ஹாக்கி ஸ்டிக் 10 அப்படின்றத நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய அவுட்புட் தான் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடியது. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கிரிக்கெட் பேட். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செப்பரேட்டாக இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இதில் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில தனியாக எடுக்கிறது, அதில் எத்தனை பேருக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் தனியாக எடுக்கிறது, அண்ட் கேரம்போர்டு எத்தனை பேருக்கு தனியாக பிடிக்கும், அண்ட் ஹாக்கி எத்தனை பேருக்கு தனியாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு ஒருத்தரோட ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஜென்ரலாக வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிறது பேட்டு, பால், கேரம்போர்டு அப்படின்றதோட ஸ்டாப் பண்ணாமல், இது எத்தனை பேருக்கு பிடிக்கும், இது செப்பரேட்டாக எத்தனை பேருக்கு பிடிக்கும், காம்பினேஷன் ஆஃப் இது போத்தும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஸோ இது இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஜென்ரலாக இவங்க வந்து இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கான எக்ஸாம்பிள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் தான் நம்மளோட டாப்பிக்குள்ளேயே நம்ம போகிறோம். சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங். ஸோ சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்பர் பசில். ஸோ நம்பர் பசில் அப்படிங்கிறதுனா என்னென்னா, நம்மளோட மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான கேம், அது எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய கேம் அப்படின்னு பார்த்தா நம்பர் பசில் வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இது மூலியமாக நம்ம ஈஸியாக மேக்ஸை வந்து கற்றுக்கலாம். கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இருந்தால் மட்டும் போதும். தட் இஸ் அடிஷன்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரியான ஜென்ரல் நாலேஜ் மட்டும் இதில் இருந்தால் போதும். டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த அளவுக்குலாம் இருக்காது நம்பர் பசில்ஸை பொறுத்த வரைக்கும். பேசிக் நாலேஜ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் பசில் பார்த்தினா சர்டைன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அண்ட் சர்டைன் ரூல்ஸ் எல்லாம், சிஸ்டமேட்டிக்கான ரூல்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆட் த நெக்ஸ்ட் நம்பர் டு திஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ சூஸ் பண்ணதோட நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வந்து 1 அப்படிங்கிற நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2. இப்போ 2 நம்ம என்ன பண்ணோம், அந்த நம்ம செலக்ட் பண்ண நம்பரோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ தென் நம்ம என்ன பண்ணணும்னா, 9 ஆட் பண்ணும், தென் நம்ம 2 டிவைட் பண்ணும், அதுக்கப்புறமேட்டுக்கு அண்ட் தென் சப்ட்ராக்ட் த அஸ்யூம் நம்பர். நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்த டோட்டலை வந்து நம்ம அஸ்யூம் பண்ண நம்பரால் மைனஸ் பண்ணும்.
இப்போ வந்து எனக்கு டோட்டல் வந்து 19 வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் அசியூம் பண்ண நம்பர் வந்து 1. ஸோ நான் என்ன பண்ணுவோம், 18 - 1 நான் பண்ணணும். ஓகே, ஸோ ஆன்சர் 5 ஃபார் காமன். எல்லாத்துக்குமே என்ன ஆன்சர் வரும்னா 5 தான் வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு மேஜிக்காக நீ நினச்ச நம்பர் நான் சொல்லிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன நம்பர் நினச்சாலும் நமக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து 5 அப்படிங்கிறனால உனக்கு வந்திருக்கிற ஆன்சர் 5, நீ நினச்ச நம்பர் இது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் பசில்லன்னு பார்த்தா ரொம்ப ஃபேமஸான கேம் வந்து சுடுக்கோ. ஸோ சுடக்கோவில் வந்து இப்போ 3x3 சுடக்கோ ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுன்னா 1 to 3 நம்பர்ஸை நம்ம ஃபில் பண்ணும். ரோ வைஸும் சரி காலம் வைஸும் சரி 1 to 3 தான் இருக்கணும். அது எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம், பட் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அவ்வளவு தான் நம்மளோட ரூல்ஸ், வேறு எதுவுமே நம்மளோட ரூல்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்காக நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணி இந்த நம்பர் இந்த இடத்துல போட்டால் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ ரிப்பீட் ஆகாத மாதிரி நம்ம எப்படி பண்ணணுங்கிறது தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி தான். மேக்ஸில் ப்ராபபிலிட்டின்ற ஒரு கேஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்பர் வந்து 1 to 3 இப்படிங்கிற கேஸில் இருக்கலாம், இல்லை 2 3 1 அப்படிங்கிற கேஸில் இருக்கலாம், இல்லை 3 1 2 அப்படிங்கிற கேஸில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட மேத்தமேட்டிக்ஸோட ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம எப்படி வேணால் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதில் தான் அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க 1 to 3 ஃபில் பண்ணிட்டாங்க, அண்ட் 2 3 1 ப்ராபபிலிட்டியை ஃபில் பண்ணியிருக்காங்க, 3 1 2 அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியில் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ 3x3ங்கிறனால கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் போக போக நம்மளோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது குவாய்ட் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹிந்து நியூஸ் பேப்பரில் யூஸ்வலாக வரக்கூடிய ஒரு கேம், அதில் சர்டன் பிளேசஸில் அவங்களே நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ரெஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து 4x4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் 1 to 4 வந்து நம்ம வந்து ஒரு காலமில் ஒரு ரோலில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ஃபில் த சூட்டபிள் நம்பர் இந்த பாக்ஸ். தட் இஸ் சுடக்கோ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சுடக்கோவில் அவங்க ஒரு ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்மளை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா 1, இந்த இடத்துல ஸ்பேஸ் காலியாக இருக்குது, 3 ஸ்பேஸ் காலி, 5 காலி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த சுடக்கோ மாதிரி கிடையாது. தட் இஸ் சுடக்கோவில் என்னென்னா இந்த ரோ ஃபுல்லாக வந்து ஒரு நம்பர்னா இந்த ரோலையும் அதே காம்பினேஷன் ஆஃப் நம்பர் தான் இருக்கும், இந்த ரோலையும் அதே காம்பினேஷன்ஸ் ஆஃப் நம்பர் தான் இருக்கணும். ஸோ அது ஃபிக்ஸ்டு. ஆனால் இது அப்படி கிடையாது, இது வந்து 1 to 3 தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 4 6 7 8 9 அப்படி நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து சுடக்கோ மாதிரி தான், 1 to 3 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம இதில் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பாசிபிலிட்டியில் நம்ம ஃபில் பண்ண முடியும், இதில் வந்து 1 and 2 இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் என்னன்னா 3 தான். ஓகேயா, ஸோ வேற நம்பர் நம்ம பாசிபிலிட்டியே இல்லை. அதே மாதிரி இந்த காம்பினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா 3 and 1 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு டேஷ், ஸோ வேற வழியே இல்லை, இந்த இடத்துல 2 தான் வந்தே ஆகும். ஓகே, அது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி இந்த கிராஸ்ல நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 and 2 இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே வேற வழியே இல்லை, 1 தான் வந்தாகணும். அட் த சேம் டைம் இந்த சைடும் நமக்கு வந்து டேஷ் இருக்கு. ஸோ இதுலயும் வேற வழியில 2 தான் வந்தாலும், இதுலயும் வேற வழியில 3 தான் வந்தாலும். ஸோ த பாசிபிள் ஆர் திஸ் காம்பினேஷன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டயக்னல்ஸ்ல நமக்கு வந்து 1 இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்ல டயக்னல்ஸ்ல 2 இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்பனா சிம்பிளா நம்ம இதே மாதிரியே நம்ம போட்டுட்டு போயிடலாம். தட் இஸ் இந்த இடத்துல வந்து 1 வந்து இந்த டயக்னல்ல இருக்கு இல்லையா, 1 வந்து இந்த டயக்னல்ல இருக்கிற மாதிரி 2 வந்து இந்த டயக்னல்ல இருக்கிறனால. ஸோ இந்த காம்பினேஷனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல 3 தான் இருக்கணும். இந்த இடத்துல 2 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் 3 போட்டேன் அப்படின்னு சொன்னால் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலான்னா 1 போட்டுக்கலாம், இந்த பக்கம் 3 போட்டுக்கலாம். த சேம் வே இந்த இடத்துல நான் 3 போட்டுக்கலாம், இந்த இடத்துல 1 போட்டுக்கலாம், இந்த இடத்துல 3 போட்டுக்கலாம், இந்த இடத்துல 1 போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆயிடுச்சா. தட் இஸ் வாட், இந்த சைடும் வந்து ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகலை, இந்த சைடும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகலை, இந்த சைடும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகலை. ஸோ நம்ம காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டியை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் டயக்னலில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்னலில் 3 கொடுத்துருக்காங்க அப்படின்றனால ஈஸியாக நம்ம இதே மாதிரியே ஃபில் பண்ணிடலாம். ஸோ 1 and 2 1 and 2 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 and 2 நான் ஃபில் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல அகைன் ஆல்ரெடி 1 இருக்கு ரைட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பாசிபிலிட்டியை இங்கிட்ட சேஞ்ச் பண்ணும், இது 2 and இது 1 அப்படின்னு மாறும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 1 வந்துட்டனால இந்த இடத்துல 2 வரணும்,
இந்தத்தில 2 வந்துட்டனால இந்தத்தில 1 வருண்ணும். So possibility fill ஆயிற்றா, simple sum. நான் இதவுட இது வந்து stop பணிக்கிறேன். இதல நம்மல்கு வந்து C, D, E இதல்லா இருக்கு. அதல்லா நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு இதல்லாம் சேத்து நான் complete பண்டுறேன். இப்பதுக்கு நான் வந்து A and B மட்டும் solve பணிருக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's start up a bye from me, Amakshya. Bye.